கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பொதுவாக பிரச்சனை ஒன்று முடிவு வந்தால் தான் இருக்கணும், பிறர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம். ஏன் அப்படின்னா பாதிக்கப்பட்ட மனுஷனால் சிந்திக்க முடியாது, முடிவெடுக்க முடியாது. ரெண்டாவது அவனை ஒரு மாதிரி வளர்த்துருப்பாங்க, அப்படி அதுக்கு அது சார்ந்து தான் அவன் வந்து முடிவெடுப்பான். ஒரு மதம் சார்ந்து தான் அவன் முடிவெடுக்க முடியும். மனித ஒழுக்கம் எங்கே இருக்கும்னா மதம் சார்ந்து இருக்கும். அந்த மதம் என்ன சொல்லுது அதுக்கு ஏற்ற மாதிரி தான். துரோகம் பண்ணக்கூடாது, துரோகம்னா என்னன்னு தெரியாது, துரோகம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும் உனக்கு. அவனை துரோகம்னா என்னன்னு கேளு, உன்னத்தை முறையடியை பார்க்கக்கூடாதுன்னுவான். துரோகம்னா என்ன சொல்லுங்க, துரோகம்னா என்ன, உன்னத்தை முறையடியை பார்க்கக்கூடாது. சினிமா நடிகருங்களேன் யாரே ஆமா, இப்போ துரோகம் பண்ணக்கூடாதுன்னு மதம் சொல்லுது. சினிமா நடிகர்கள் எல்லாம் பார்த்துக்கிறீங்க, அவன் வந்து கேள்வி கேட்பான், ஏன் நான் நிறைய பாவம் பண்ணிக்கிறேன், ஏன் படம் பார்க்குற இல்லை, மதம் என்ன சொல்லுது, துரோகம் பண்ணக்கூடாதுன்னு. அடுத்த முறையடி பார்க்க பார்க்கறது என்ன இது, துரோகம் பண்ணுறது. உன் உதடுகளை பாரஸ்திரிக்கு தப்பி காயாக, இப்படிலாம் கதை எழுதி வச்சுருப்பாங்க. இதுங்களெல்லாம் மத நூல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா சொல்லி வச்சுருக்கோம், இப்படி வாழாத அப்படி வாழாதுன்ட்டு. என்ன பண்ண போகிறேன் இப்போ நீ, அதுமாதிரி கேள்வி என்ன வந்து கேட்குறது, என் பிரச்சனைக்கு முடிவு நான் எப்படி முடிவு எடுப்பேன், ஏன் நான் ஏன் முடிவு தப்பாக எடுப்பேன், இப்படி நான் பார்க்கவே இல்லையே. துரோகம்னா அடுத்தவங்க மறுபடியும் பார்க்குறதா, சினிமா பார்க்குறதுன்னா என்ன, அடுத்த முன்னாடி அடுத்த புருஷன் தானே நச்சுங்கிறாங்க, நம்ம புருஷன் நம்ம பண்ணி நச்சுங்கிறாங்க. இல்லை நம்ம முன்னாடியை கூப்பிட்டு இந்த மாதிரி படம் ஒன்று நடிச்சு கொடு, நான் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ட்ரைனிங் பண்ணி நடிக்க வச்சு பார்க்க முடியும். சிரித்து சிரித்து வந்தால் சீனா தானே விடு, இந்த பாட்டு டான்ஸ் ஆடி கொடு ஜெயிக்க மாதிரி நான் பார்க்கட்டும். ஏன் நீங்கள் ஏங்க என்ன பார்க்கணுன்றீங்களே, நான் வந்து கடவுளோட ஏற்ற புள்ள, நான் என்ன பண்ண மாட்டேன், துரோகம் பண்ண மாட்டேன், உன்னை தவிர வேறு எந்த பொம்பளையும் பார்க்க மாட்டேன். சில பேருக்கெல்லாம் சொல்லிலாம் புரிய வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க. இப்போ துரோகம்னா என்ன, சில வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்கள் அங்கே போய் தேடுவீங்க எங்க, இது பிரச்சனையாக தெரியலையா உங்களுக்கு, இப்போ துரோகம் பண்ணிட்டீங்களா இல்லையா, இது பிரச்சனையாக இல்லையா, ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லுங்களேன், உங்களுக்கு தீர்வு சொல்ல முடியாது போய் ஏன் போச்சே. ஏன்னா நீங்கள் கற்றுக்குனீங்க பிரச்சனைகளுக்கு முன்னாடி தீர்வுகளை கற்றுக்குனீங்க, ஆனால் எப்படி தான் தேடுவீங்க, உங்களுக்குள்ளே இருக்கும்ல அதுலேருந்து தான் என்ன பண்ணுவீங்க, தேடுவீங்க எப்படி தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்படி தானுங்கண்ணா, ஏபி தான் அணுகணும் அப்படி தான் அணுகுவீங்க. அப்போ யாரோட ஆலோசனை கேட்கலாம், பக்காவாக கற்றுக்குன்னு ஃபிக்ஸ்டான நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உன்னத்துக்கிட்ட போய் கேட்குறீங்க, அவன் உன்னை விட மோசக்காரன் வச்சுக்கோ, ம் அபிஷ்டு நீ வெளியே நில்லு தீட்டு பட்டுறோம், நான் சொல்கிறது இன்ன மாதிரி ஆளுங்களாம் நான் என்ன பண்ண மாட்டேன், ஆலோசனை சொல்ல மாட்டான்றான். அவனே வாழை வெட்டி கோமத்தை காட்டினு உட்காந்துங்கிறான், காவி துணியை சுற்றி வச்சுக்கின்னு, பெரியவன் சின்னவன் பேரை வர வச்சுன்னு அங்கே போய் ஆலோசனை கேட்டால் என்ன ஆகும் கதை, ரெண்டு பக்கமும் தப்பாயிடும். பிரச்சனைக்கு உன்னதுக்கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடாதுனாலும் தப்பாக போயிடுச்சு, கேளுனாலும் ஆயிடுச்சே தப்பாயிடுச்சு, பிரச்சனையே வரமாக்கி வந்துடுறேன் நான், பிரச்சனையே வரமாக்கு த்ரூ அந்த பிரச்சனை மூலயமா நீ முன்னேறுத்து அப்படின்னு பாரு. பிரச்சனை என்ன பண்ணேன், அதை முன்னேறதுக்கான வழி என்ன ஆகுது, இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி முன்னேற முடியும் அப்படி பாரு, அப்படி பார்த்து இதில் முன்னேறதுக்கு வழி யாருக்கு என்ன கேளு, சார் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது எப்படி முன்னேறலாம், என்ன பண்ணேன் கேளு, அந்த மாதிரி என்ன மாதிரி வந்து என்ன மாதிரியால் தான் அதுக்கெல்லாம் போய் சொல்லுவோம். பிரச்சனையே நான் பிரச்சனைன்னு சொன்னால் பிரச்சனைலாம் பார்க்க மாட்டேன், இந்த பிரச்சனை வச்சு நான் எப்படி முன்னேறது, நல்லா முன்னேறலாம், எல்லா பிரச்சனையும் நான் தெளிவாக போய் சொல்லு, நீ தான் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம், ஐயோ இதான் ரொம்ப மோசமானவன், அநியாயத்துக்கு என்ன வேணால் சொல்கிறான், பிள்ளை எப்படின்னா பெற்றுக்கோன்றான், இதெல்லாம் நல்லதா அதுன்னு கேட்பான், என்ன நான் என்ன பண்ண முடியும், அதனால் என்ன பண்ண முடியாது, சில பேர் பிரச்சனைங்களுக்கே நம்ம தீர்வு சொல்ல முடியாது, சில பேர் பிரச்சனை அவங்களும் கட்டி பிடிச்சின்னு உருளுவாங்க, அவங்களுக்கு தீர்வு சொல்ல நம்ப முடியவே முடியாது. கரடி சொல்லான்னு பார்த்தா அவங்கள சுற்றுருவோம், கரடி அவங்களும் இங்கே சுற்றினுவோம், கட்டி பிடிச்சின்னு உருளுவாங்க, இந்த பிரச்சனையும் அவங்களும் சொல்கிறேன், பிரச்சனைன்றது ஒரு கரடியாக கற்பனை பண்ணிங்க, அவங்க கரடியை கட்டி பிடிச்சி உருளுவாங்க. நம்ம சொல்லான்னு பார்க்கும்போது என்ன வரும், கரடி சொல்லான்னு சொல்லும்போது அவங்க முந்தி முதுகு காட்டுவான், அதுமாதிரி எதனா சுட்டா அது யார் டேமேஜ் ஆகிடா, அதனால் கம்முனு கட்டி பிடிச்சி உருண்டு யார் ஜெயிக்கிறாங்களோ ஜெயிச்சு வெளியே ஒருத்தன் கம்முனுக்கணும், அந்த மாதிரி இடத்துல என்ன சுட்டேன்னு என்ன ஆகிடுவே. ஆமாம் நம்ம பிரச்சனையை சுடுவோம் கரெக்டாக, என்ன தான் சுட்டானுவான் அவன்,
ஏன் இந்த பிரச்சனைக்கு இது தீர்வு இல்லைன்னா அவனே சொல்லுவான் வரோம். நம்ம கரெக்டாக கரடி பார்த்து சுட்டா கூட என்ன சொல்லுவான்னு நினைக்கிறேன், நாங்கள் விளையாண்டு இருந்தோம் ஏன் சா வச்சுன்னுவான். கரெக்டாக இல்லையா? நம்ம பார்க்குறோம், ஐயோ இந்த கரடி ஏதோ பண்ணுக்குது, அவனை கட்சி கிச்சி எதனா ஆகிட்டு போகுதுன்ட்டு நம்ம என்ன பண்ணோம், கரடி சுட்டா கூட என்ன பண்ணுவான், நான் தான் அதுன்னுவான். நிறைய பேர் பிரச்சனையோடவே சுற்றி நிற்பான். அதனால் பிரச்சனைக்கு தீர்வு நான் கேட்கலாமா மற்றவங்க கேட்கலாமான்றது கூட உங்கள் பிரச்சனை தான். அதுவும் யார் பிரச்சனை தான், உங்கள் பிரச்சனை தான். பிரச்சனைலாம் எத்தனை வந்தால் கூட காசு எடுத்து வந்துருக்கேன். கடை நிறையா ஆகிட்டு ஒரு இடத்துக்கு போனேன் நான், லோன் தராங்கன்ட்டு. அவனா சொல்கிறான், ஒரு 1000 ரூபாய் கொடு, உன்னால் கடன் திருப்பி தர முடியுமா இல்லைன்னு நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் என்ன பண்ணுவேனு நான் கடா கொடுக்குறேன்றான். ஆஹா, இது நல்ல பிஸ்னஸ் ஆகுது. ஆமாம், 10 பேர் 1000 ரூபாய் வாங்கி என்ன பண்ணிடலாம், போய்ச்சிக்கலாமா இல்லையா? ஆ, ஒரு பிரச்சனை நீ போய் சொன்னா என்ன பண்ணுவான் அந்த பிரச்சனை? நான் பக்கா பிரச்சனையில் போய் நின்றுங்கிறேன். அதாவது இதை விட்டா நம்ம செத்துடலாம், இங்கே வந்தால் பார்க்கலான்ட்டு கடமையை வாங்கினக்கூடாது, கடவுளே எனக்கு கடன் வாங்கக்கூடாது. ஆனால் பிரச்சனை வந்து வெளியே வரணும் நான். ஆனால் நான் அடம் பிடிக்கிறேன், பயங்கர அடம் பிடிப்பேன் நான் கடவுள்கிட்ட. அதனால தான் செல்லப்பள்ளி ஆகிட்டேன். நான் என்ன பண்ணுறதே இல்லை, எப்போவுமே கடவுள்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் நான். மனுஷங்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகிடுவேன், விட்டு கொடுத்துருவேன், கண்டு கூட மாட்டேன். அவங்க பிரச்சனை என்ன நான் பார்ப்பேன், அவங்க நல்லா இருந்ததுக்காக வழி சொல்லுவேன். கேட்குற என்ன சனி எப்படி தான் போடுதுன்னு கம்முன்னு விட்டு சிரிச்சுட்டு நீங்கள் தான் கரெக்டுன்னு கூட போயிடுவேன். ஆமாம், எப்போ பார்த்தாலும் அவங்க கரெக்டுங்கன்றுவேன். நல்லா ஞாபகம் வச்சுருப்பேன் அவங்க தப்பு தான்ட்டு, ஆனாலும் கரெக்டுங்கன்றுவேன். ஏன்னா அது அது அதுக்குன்னே வந்தது அந்த சேர்ந்து. அது ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவானே இல்லை, அதை அப்படியே சந்தோஷப்பட்டு என்ன பண்ணிட்டான், சாவட்டும், கட்டையோட கைலாசமாக இருக்கும் சில இதெல்லாம். பிரச்சனையோடவே சாவத்துக்கு போந்திருக்கோம், அதை நம்ப முடியாது. நம்ப ஒன்று திருத்த மாற்ற அந்த மாதிரி விட்டுருவேன் சில பிரச்சனைகளை. அது மாதிரி நீங்கள் பிரச்சனைன்னு நீங்கள் போய் சொல்லி நீங்கள் மேலே என்ன ஆகிடக்கூடாது பிரச்சனையை போய். ஒரே பிரச்சனையாக இருக்குதுங்க, நைட்னா தூக்கமே வரமாட்டேருந்து அப்படின்னு ஒரு பொம்பளைக்காரி போய் ஒரு மதகுருக்கிட்ட போய் சொல்லிக்கிறான், நைட்டு வந்து கதவு தட்டிக்கிறான். இது மாதிரி பிரச்சனை போய் சொன்னால் என்ன ஆகிடுவாங்க, அதே ரூபத்தில் என்ன ஆகிட்டான், கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனாங்க, ரெண்டு கொடுமை கூத்தாடுதுன்றாங்க. அப்படியே இருக்குது, நம்மளால் சிந்திக்க முடியாது, நல்லா சிந்திச்சு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. செஸ் ஆடுறதுக்கு அப்படியே வச்சுன்னு இருப்போம், அங்கே பேரை தள்ளி வச்சுன்னு போயிட்டு இருப்போம், நம்ம ஜெயிச்சவே ஜெயிச்சிருவோம். காடு வச்சுருந்தாலும் இப்போ போட முடியாமல் எது போகிறது எது நம்பி சேரும் அப்படி போட்டுன்னு குழப்பினே இருப்போம். என்னையா ஜெயிச்சுட்டு டிக் பண்ணிட்டுக்கிறேன் என்ன வச்சுங்கிறேன்னா, டிக் பண்ணிட்டு நாமா பா நார்மலாக நம்ம அழகி பார்த்தா டிக் ஆகிட்டு இருக்கோம். நம்ம காடு எடுத்து மூடுவோம். இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, நம்மளை பார்த்து சொல்லவும் கூட செய்வாங்க. நான் இப்போ அது மாதிரி எப்போவுமே உங்கள் பிரச்சனை என்ன உணர்ந்துகிட்ட போய் கேளுணும் சொல்ல முடியல என்னால், இல்லை நீயே முடிவெடுணும் என்னால் சொல்ல முடியல. இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு. இப்போ பிரச்சனைன்னு சொல்லி நான் பேசினா எனக்கு நான் ஆயிடுச்சே. பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னா பிரச்சனை நல்லது, அவ்வளோதான் தீர்வு. எப்பவுமே பிரச்சனை கிடையாது, அது என்ன இதே நல்லது, வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம். அப்படி பார்த்துட்டு ஆலோசனை கேட்கலாமா கிடையாதுன்னா போய் கேட்கும்போது என்ன தான் கேட்கணும், இது பிரச்சனை இல்லைங்க வரோம், கரெக்டாக சொல்லுங்கள் இது எப்படி வரோம் அப்படி கேட்கணும். அவன் கன்ஃபியூஸ் ஆகிடுவான், அது கண்டுபிடிக்கணும்னா சொல்லுவான், ஓகேன்னு சொல்லுவான். அப்போ போகும்போது பிரச்சனைங்க எனக்கு அப்படிலாம் போகக்கூடாது, எனக்கு ஒரு வரங்க இப்படி வந்துக்குது, இந்த லாரிட்டிக்கிட்ட எப்படி போய் காசு ஆகுதுன்னு மாதிரி கேட்பீங்கள்ல, அந்த மாதிரி கேட்கணும். போய் பிரச்சனை கேட்கும்போதே சந்தோஷமாக கேட்கணும், இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு, என் பொண்ணாட்டி என்னை விட்டு ஓட்டா, இது எப்படி நான் வரமாக்கிக்கிறது. அப்போ என்ன பண்ணுவான், அவனே பெஜர் ஆகிடும், பொண்ணாட்டி ஓட்டாலே எந்த ஊருன்னுவான். ஏன் அவனும் போனவன் பார்த்துக்கா அட்ரஸ் தேவை அவனுக்கு. இந்த மாதிரி நல்ல அறிவாளிகளாக இருப்பாங்க. நீ எப்படி சொல்லணா, ஓ அப்போ இதான் ஒரு பிரச்சனை இல்லை போல இது, அப்போ நல்லா இல்லாம் புரியுதானா சார், எல்லாத்தையும் எப்படி சொல்லணா. ஆ, போய் இப்போ ஆலோசனை கேட்கும்போது அப்படியே கண்ணீர் மல்க போய் கேட்டேன்னு வச்சுக்கோ, மேட்ரு முடிஞ்சிச்சு, இன்னும் எவ்வளோ கறக்கலான்னு பார்ப்பாங்க. ஏன் எல்லா மனிதனும் இன்னொரு மனிதனை சோர்ஸாக பார்க்குறான், நான் பார்க்குறான் சோர்ஸ், அப்படி தான் சொல்லி கொடுக்குது. இந்த சமூகம் என்னவோ ஆயிட்டுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு மனிதனை எனக்கு எப்படி நான் அவனை சாதகமாக பயன்படுத்தி கொள்வது, இப்படி தான் பார்க்குறான் எல்லோரும். அப்படி பார்க்கக்கூடாது, அப்படி பார்க்கறது ஆன்மீக வாழ்க்கைக்கு அழகில்லை. இன்னொரு மனிதனுக்கு எப்படி உதவலாம், புரியுதா? ஒருத்தருக்கு நீங்கள் வேலைக்கு கூப்பிட்றீங்கன்னா வேலைக்கு கூப்பிட்டு உங்கள் வேலையை முடிக்கிறதுக்கு கூப்பிடக்கூடாது, அவனுக்கு உதவுறதுக்கு கூப்பிடணும், அவன் நல்லா இருக்கணுன்ற மாதிரி கூப்பிடணும், அவனை திறமசாலி ஆக்கிறதுக்குன்னு கூப்பிடணும், அவன் நல்லா வாழ வைக்கிறதுக்கு வழி எதனாக்குதான்ற மாதிரி. உங்க மேலே அவன் போய் வெளியே போய் வாழ்வானா என்ன பண்ண, அவனை வாழ்கிறதுக்க அனுமதிக்கணும். நிறைய நான்சென்ஸுங்க வந்துட்டு வாழ முடியாமல் தான் ஓடுதுங்க. நான் நான் அதையும் பார்ப்பேன், நல்ல சந்தர்ப்பம் வாழ்டானாவும் பிரச்சனை 50-100 நிற்பானுங்க. வெளியே போய் வாழ்கிறானா அதுவும் கிடையாது, தகுதி இல்லையே, எங்கள் நான் கம்முன்னு வேலை செய்யணுமா இல்லையா,
அந்த நிறைய கப்பானுக்கு குத்துருவேன் அமைச்சிருவேன் போயிட்டு வா சென்று வா மகனே சென்று வா ஏன் அவர் பெருசாக இருந்துச்சு இந்த அளவு என்ன ஆகிடுவார் எங்கன்னா ரோட்டில் குஷ்டு பத்துன்னு வந்து நிற்பானுங்க அப்புறமா மரியாதையாக இருந்துக்கலாமா இல்லையா இங்கே இந்த மானம் கட்ட போயிருதுன்னே நிறைய பேர் இருப்பான் நான் பார்த்து சொல்கிறேன் இது மாதிரி பிரச்சனைங்களை அவனுக்கு நான் நம்ம என்ன தான் உதவி செய்யணும்னு நினச்சா கூட அவன் எப்படி தான் இருக்க போகிறான் ஆ அவ்வளோதான் அவன் அவன் தலையெழுத்து ஒன்றும் தெரியாது அவனுக்கு அதனால என்ன பண்ணுறான் அவன் ஏ உனக்கு தெரிலடா நம்ம சொல்லி புரிய வச்சா கூட ஒத்துக்க மாட்டான் அதனால் பிரச்சனை உள்ளவனை மொய் தொடாதீங்க தண்ணில் வந்த மாதிரி கட்டி பிடிச்சிப்பானுங்க கொளுத்தின்னு எறிவான் அவன் பிரச்சனை இருக்கிறான் ஓடி போய் நம்ம பிரச்சனையில் காப்பாற்றலாம் போனால் என்ன ஆகிடுவான் நம்மளை போட்டு அவன் உயிராயிடுவான் நம்மளே சாக வச்சுருவான் ஏன் அவன் கொளுத்தின்னு எதிரத்தில் பிடிச்சி அமைடுவான் எலும்பு என்ன சேர்த்து அவன் கொலை கூட பண்ண நம்மளே நம்மளே செத்துட்டு இருப்போம் அவன் காப்பாற்ற போன நம்ம கருகாமல் பாதியில் விழுந்துட்டு இருப்போம் அவன் அவன் பொய்ச்சின் இருப்பான் 90% எரிஞ்சால் கூட சில ஆர்கான்லாம் நல்லா இருக்கிறதுனால பொய்ச்சிடுவான் அதனால் பிரச்சனைகளை காப்பாற்ற போன கட்டி பிடிச்சினா என்ன ஆகிடும் நிலமை ரொம்ப தூரத்துலேருந்து ஸ்டிக்கு வச்சு தான் தட்டணும் கரண்ட் அடிக்கிற மாதிரி நீ போய் தொட்டு தூக்கலாம்னு நினச்சா என்ன ஆகிடுவே அது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணக்கூடாது உங்களுக்கு சொல்கிறேன் உனக்கே பிரச்சனை வந்துச்சுன்னா சாகடிக்குதுன்னு நினச்சி என்ன பண்ண அடுத்தவங்களை போய் தொடாத அடுத்தவங்க டேமேஜ் ஆகாத மாதிரி என்ன பண்ணேன் பாரு அதனால் பிரச்சனையை முதல்ல சாபமாக ஆக்காமல் வரமாக்கிட்டு நல்லாயிடுவேன் நான் இன்றி போவதே நன்றி உணர்வு என்றத விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும் படியும் 16 தலைப்புகளில் கொடுத்திருக்காரு என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்குனீங்கன்னா இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது உங்க பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளை நம்மளே பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான் நீதான் கடவுள் நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம் இதோட இன்னொரு சிறப்பு பாத்தீங்கன்னா சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம் இந்த புத்தகத்தை படிக்கும்போது உணர்வோட படிங்க மனிதன் முழுமை அடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிகையாகாது மனித நாகரிகத்தின் உச்சம் நன்றி வணக்கம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது